கன்னியாகுமரி வேளிமலை குமாரசுவாமி கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மனோதங்கராஜை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏ காந்தி உட்பட 100 பேர் கைது செய்யப்பட்டனர். புகழ்பெற்ற வேளிமலை குமாரசுவாமி கோவிலில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடந்தது. இதில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மனோதங்கராஜ் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் அமைச்சர் மனோதங்கராஜுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்எல்ஏ காந்தி தலைமையில் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர்.